Hi friends, in the video, we will talk interesting topic about this topic. In the video, we will talk about information about this topic. That is, our YouTube channel subscribers count 3000. That is, we will total watching views 1 lakh. So, உங்களோட அன்பு ஆதரவும் இல்லாம இது வந்து கண்டிப்பா நடக்காது. சோ உங்களோட அன்பு ஆதரவும் வந்து எனக்கு எனக்குமே இருக்கும் நினைக்கிறேன். சோ ரொம்ப நன்றி, மறுபடியும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா மெக்டாகிஸ் எதுக்காக ஆரம்பிச்சது அப்படினு பாத்தீங்கனா எஜுகேஷனல் वीडियोस போறதுக்காக தான் நான் இந்த மெக்டாகிஸ்ங்கற YouTube சேனலை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது அவ்வளவா ரொம்ப பெரிய வியூஸ் போறது இல்ல. சோ எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஐடியா தோணுச்சு. இந்த மாதிரி ஜெனரலான கண்டென்ட் வந்து மெக்கானிக்கல் சம்பந்தமா இல்லனா டிசைன் சம்பந்தமா இன்ஜினியரிங் சம்பந்தமா போடலாம் அப்படி சொல்லிட்டு பாக்கும்போது இந்த மாதிரி அன்சீன் ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி ஜெனரலான டிசைன் ஓரியண்டடா இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ சில பேர் என்ன கமெண்ட் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் वीडियोस வந்து மறுபடியும் போடுங்க அப்படிங்கற மாதிரி கமெண்ட் பண்றாங்க. கண்டிப்பா எஜுகேஷனல் வீடியோவும் வரும், இந்த மாதிரி ஜெனரல் கண்டென்ட் வீடியோவும் வரும். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து நம்ம YouTube சேனல்ல விட்டு விட்டு தான் வீடியோவே போட்டுட்டு இருக்கேன். சோ உங்களோட அன்பு ஆதரவும் தொடர்ந்து எனக்கு கிடைச்சது அப்படினா கண்டிப்பா எஜுகேஷனல் வீடியோவும் வரும், இந்த ஜெனரல் கண்டென்ட் வீடியோவும் போட்டுட்டு இருப்போம். ஓகே, சோ மறுபடியும் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கண்டென்ட்க்கு போலாம். பாட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளக்ல மூணு பின் இருக்கும். இந்த மூணு பின்ல பாத்தீங்கன்னா சோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது எர்த்திங் பின் அப்படினு. இந்த எர்த்திங் பின்னோட சைஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு பின்னோட சைஸை விட அதிகமா இருக்கும். அதாவது நீளத்திலயும் அதிகமா இருக்கும், அதோட டயாமீட்டர்லயும் அதிகமா இருக்கும். சோ எதுக்காக இந்த மாதிரி பிளக்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஐ அம் கோபிநாத், திஸ் இஸ் அன்சீன் ஃபேக்ட்ஸ். சோ இந்த வீடியோக்கான கான்செப்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த எர்த்திங் பின் ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த எர்த்திங் பின் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படினு பார்த்தீனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்ல ஏதாவது மின் கசிவு ஏற்பட்டுச்சு அப்படினா அந்த மின் கசிவை அப்சார்ப் பண்ணி பூமியில கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த எர்த்திங் பின் வந்து வச்சிருக்கோம். இந்த எர்த்திங் பின் வெச்சோம் அப்படினா நமக்கு ஷாக் அடிக்காது அப்படிங்கறது கான்செப்ட் கிடையாது. இந்த எர்த்திங் பின்ன ப்ராப்பரா நாம என்ன பண்ணணும் அப்படினா கனெக்ட் பண்ணிக்கணும், டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும். சோ அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த வீடியோ. சோ இப்போ இந்த பிளக்ல பாத்தீனா மூணு பின் இருக்கு. இந்த மூணு பின்ல எர்த்திங் பின்னோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. அதாவது நீளத்திலயும் அதோட டயாமீட்டர்லயும் மற்ற ரெண்டு பின்னோட சைஸை விட அதிகமா இருக்கு. இப்போ இந்த வயரை ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணனும் அப்படினா இந்த எர்த்திங் பின் தான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகணும். அதே மாதிரி நம்ம அந்த பிளக்கை வெளியில எடுத்தோம் அப்படினா நமக்கு எர்த்திங் பின் கடைசி வரைக்கும் என்கேஜ்டா இருக்கணும். சோ இதுக்காக தான் இந்த எர்த்திங் பின்னோட ஷேப் அந்த சைஸ் பாத்தீனா பெருசா வச்சிருக்காங்க. சோ இப்போ எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த எர்த்திங் பின் தான் கனெக்ட் ஆகும். அப்படி எர்த்திங் பின் வந்து சர்க்கியூட்டோட கனெக்ட் ஆயிருச்சு அப்படினா அந்த மின் சாதனத்துல ஏதாவது ஒரு மின் கசிவு ஏற்பட்டுச்சு அப்படினா அடுத்த ரெண்டு பின் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு பின்ல ஏதாவது ஒரு பின்ல நமக்கு மின் கசிவு இருக்குது, அந்த எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ்ல மின் கசிவு இருக்குது அப்படினா இந்த எர்த்திங் பின் வழியா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிரும். அதனால நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து அடிக்காது. சோ அடுத்து வந்து நம்ம பிளக்கை ரிமூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதாவது அடுத்த ரெண்டு பின் ஃபர்ஸ்ட் டிஸ்கனெக்ட் ஆயிரும். இந்த எர்த்திங் பின் வந்து கடைசியா தான் டிஸ்கனெக்ட் ஆகும். அப்படி கடைசியா டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படினா நமக்கு மின் கசிவு இருந்தாலும் அந்த எர்த்திங் பின் வழியா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆயிரும். சோ இந்த கான்செப்ட்டுக்காக தான் நமக்கு பிளக்ல பாத்தீங்கன்னா அதாவது 3 பின் பிளக் எல்லாத்துலயுமே நீங்க இந்த எர்த்திங் பின்னை பார்க்கலாம். அந்த எர்த்திங் பின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பின்னோட சைஸை விட அதிகமாக இருக்கும். நம்ம மின் சாதனத்தில் ஏதாவது மின் கசிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த எர்த்திங் பின்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சுருக்காங்க. இப்படி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோட 3 பின் பிளக்கில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எர்த்திங் பின்னை கனெக்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இது சில பேர்த்துக்கு நமக்கு தெரியறது இல்லை, அதனால நம்ம சும்மா வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிடுவோம். சில பேர் வந்து இந்த சின்ன ரெண்டு பின் இருக்குல்ல அதுதான் வந்து கனெக்ட் பண்ணுவோம், எர்த்திங் பின்னை வந்து கடைசியாக தான் கனெக்ட் பண்ணுவோம். அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இதை தடுக்கிறதுக்காக இப்போ வரக்கூடிய இந்த 3 பின் பிளக்கோட ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டர் வச்சுருக்காங்க. அந்த ஷட்டர் வந்து எர்த்திங் பின்னோட பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ரெண்டு பின்னோட ஓட்டை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு எது கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்திங் பின் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். மிச்ச ரெண்டு பின்னை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. எர்த்திங் பின்னை கனெக்ட் பண்ணாத வரைக்கும் இது ரெண்டும் வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ
இந்த கான்செப்டுக்காக தான் இப்போ வரக்கூடிய 3 pin பிளக்கோட ஹோல்டர்ல எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஒரு ஷட்டர் வந்து இருக்குது சோ ஷட்டர் இருந்துச்சு அப்படினா நம்ம தவறுதலா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படினா இந்த 2 pin வந்து ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் எர்த்திங் பின் தான் கனெக்ட் பண்ணுவோம் இப்போ ஷட்டர் இல்லாம யூஸ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் எந்த பின்னை கனெக்ட் பண்ணனும் அப்படிን பாத்தீனா ஃபர்ஸ்ட் எர்த்திங் பின்ன கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரெண்டு பின்னை வந்து கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம பிளக்க கனெக்ட் பண்ணனும் சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படினா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Thanks for watching.